ஹே காய்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? ஒரு 1 வீக் பிஃபோர் ஃபேஸ்புக் மெசஞ்சரில் மெசேஜ், அதாவது என்னென்னா யூஎஸ்ஏலேருந்து மெசேஜ் பண்ணுறாங்க. யூஎஸ்ஏலேருந்து அது யாருன்னு சொல்லியாச்சுன்னா டோட்டல் வந்துட்டு கிறிஸ்டியன்ஸ். அதாவது அவங்க ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சர்ச் ரிலேட்டடாக, சர்ச்சில் உட்காந்து ஃபாதர்ஸ் கூட உட்காந்துருக்குதா ஃபோட்டோஸ் தான் இருக்குது அவங்க ப்ரொஃபைலில் பார்க்கும்போது. அதாவது ஃபேஸ்புக் மெசஞ்சரில் என்ன மெசேஜ் பண்ணுறாங்கன்னா, கோவிட் பேண்டமிக்கால் இந்தியா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு, ஸோ அதனால் எங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஃபண்ட் அலர்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த ஃபண்டிலேருந்து உங்களுக்கு மற்றும் அதுக்கப்புறம் உங்களை சார்ந்திருக்கிறவங்களுக்கு அந்த ஹேண்ட் சானிடைசர், மாஸ்க் அண்ட் க்ளவுஸ், அதுக்கப்புறம் பைபிள்ஸ், அதுக்கப்புறம் அந்த ரோசரி இருக்குல்ல ரோசரி, அதுக்கப்புறம் இந்த கையில் மாட்டுற ஒரு இது ஜீசஸ் அந்த இதோட இது. ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்துட்டு மெனி, அதெல்லாம் அந்த கையில் மாட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு, டோட்டல் வந்துட்டு கோல்டில் உள்ளது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்கிட்டு உங்களோட நியர்பை எல்லாருக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கு தெரிவிங்க இப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாங்க. நானும் என்னடானா ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்த உடனே வாவ், என்னடா டைம் நல்லா இருக்கா என்னன்னு தெரியல, லேப்டாப் இருக்குது, ஐஃபோன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு சென்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஃப்ரெண்ட்ஸுகிட்டையும் சொன்னேன், டேய் நண்பா இங்கே பாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, போன வருஷம் நம்ம பிஎஸ்எஃப்பில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்டு, பிஎஸ்எஃப்பில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு என்னாச்சுன்னா, அவனுக்கு இதே மாதிரி ஏர்போர்ட்லேருந்து கால் வந்தது. அந்த காலில் வந்துட்டு இப்படி தான் சொன்னாங்க, உங்களுக்கு கொரியர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அது டைரக்ட் கால் தான், பட் இருந்தாலும் அவர் உடனே என்ன பண்ணார்னா எங்களை மாதிரி உள்ள ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் மேலிடத்தில் விசாரித்ததுக்கப்புறம் அது ஃபேக்ட்னு தெரிஞ்சுது, ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இந்த விஷயம் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் கால் பண்ணாங்க. கால் பண்ணதுக்கப்புறம் ஹிந்தியில் பேசுகிறாங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்த திங்ஸ் வந்துட்டு ரெடியாக இருக்குது, டெல்லி ஏர்போர்ட் வந்தாச்சு, நீங்கள் வந்துட்டு 20,000 பே பண்ணணும், பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு தந்துடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் வந்துட்டு ஏமாறாதீங்க. இது பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்துட்டு நான் வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஃபுல் டீட்டெயில்ஸ்னால் எப்படி இவங்க மெசேஜ் பண்ணுறாங்க, எப்படி கால் கான்டாக்டிங் பண்ணுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் சேட்டு தான். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் சேட்டு தான் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பேசுவாங்க, ஃபுல்லாக வந்துட்டு இங்கிலீஷில் பேசுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நிறைய எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 பேராச்சும் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபேஸ்புக்கு. எல்லாமே வந்துட்டு டோட்டலாக நேம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ் கிறிஸ்டின் நேமாக தான் இருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. அதுவும் சிஸ்டர்னு தான் சொல்கிறாங்க, சர்ச்சில் இருக்கிற சிஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக பண்ணுறாங்க என்னென்னு தெரில. ஸோ பார்ப்போம் இதை பற்றி. பட் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்துட்டு இன்னும் நான் வந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வீடியோ ரெடி பண்ணி ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.